இஸ்ரேலின் கோட்டைகளை இலக்கு வைத்து கமாஸ் அமைப்பினர் பாரிய ஏவுகணை தாக்குதல் எரிவதாக அவர்கள் தெரிவிப்பு. காசா பகுதியை நோக்கி பலத்த விமான வழி பீரங்கி குண்டு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் இவ்வளையில் அவர்களுடைய கோட்டை பகுதியான ஹாவாவை இலக்கு வைத்து தாம் நீண்ட தூர ஏவுகணை ராக்கெட்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கமாஸ் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். கமாஸ் அமைப்பினரை காசா பகுதியில் முற்றுமுழுதாக அழைத்து விட்டோம் அல்லது அவர்களை செயல் முடக்கி விட்டோம் என இஸ்ரேல் இராணுவம் மற்றும் அதன் பாதுகாப்பு துறைகள் தொடர்ந்து கூறி வருகின்றன. அவ்வாறான நிலையில் இவ்வாறான நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி அவர்களினால் எவ்வாறு தாக்குதல் நடத்த முடிந்தது என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. அப்பாவி மக்கள் குடிமையிருக்கும் வாழ்விடங்களை இலக்கு வைத்து தொடராக வான்வழி குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றது. இதனால் இதுவரைக்கும் 1000+ மக்கள் பலியாகி 5000+ மக்கள் காயமடைந்துள்ளதாக பாலஸ்தீன செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் இதுவரையான தமது தாக்குதலில் 3+ கமாஸ் தலைவர்கள் பலியாகி உள்ளதாகவும் 2+ உயிரோடு கைது செய்யப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தரப்பை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கமாஸ் அமைப்பினர் தற்பொழுது நடத்திய இந்த ராக்கெட் ஏவுகணை தாக்குதலால் தமக்கு ஏற்பட்ட இழப்புகள் தொடர்பாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து எதுவிதமான பதிலும் வெளியிடப்படவில்லை. ஆனால் பலத்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அங்கு அபாய ஒலிகள் எழுப்பப்பட்டதாகவும் கமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. ராக்கெட்டுகள் ஏவுகணைகள் விழுந்து வடித்த பகுதிகள் அல்லது ராக்கெட்டுகள் வீசப்பட்ட பகுதிகளுக்கு அருகில் அபாய ஒலி எழுப்பப்படும் சத்தங்கள் அங்குள்ள மக்களினால் படம் பிடிக்கப்பட்டு அவை சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்டு வருகின்றன. பலஸ்தீனம் காசா பகுதிகளை இலக்கு வைத்து அணுகுண்டுகளை வீசுங்கள் என இஸ்ரேலிய பாராளுமன்ற உறுப்பினர் ரெவிடல் ஹோலி திங்களன்று சமூக ஊடகமான ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். கமாஸ் மீது அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதை பரிசீலிக்குமாறு இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் ஆளும் அரசுக்கும் அவர் பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளார். யரிகோ ஏவுகணை, யரிகோ ஏவுகணை என இவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் டும்ஸ்டே ஆயுதம் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். டும்ஸ்டே ஆயுதம் என்பது யரிகோ ஏவுகணைகள் என்பது இஸ்ரேலினால் உருவாக்கப்பட்ட குறுந்தூர ஏவுகணையாகும். 1800 முதல் 6500 தூரம் வரை சென்று தாக்கும் வல்லமை கொண்டதாக இந்த ஏவுகணைகள் உள்ளன. இந்த ஏவுகணை ஒவ்வொன்றிலும் 780 வெடிகுண்டுகளை தாங்கிச் சென்று இலக்குகளை துல்லியமாக தாக்க வல்லமை அதிசக்தி வாய்ந்த ஏவுகணைகளாக இவை உள்ளன. இவற்றை பயன்படுத்தி தாக்குதலை நடத்துமாறு அவர் வேண்டுதல் விடுத்திருக்கின்றார். ஆனால் தற்பொழுது இஸ்ரேலுடைய விமானங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஏவுகணைகளுடைய நீளமும் அதனுடைய இடையும் உற்று நோக்கின்ற பொழுது மாடிகள் அப்படியே இடிந்து விழுகின்ற காட்சிகளை காண முடிகின்றது. 21 கொண்ட மாடிகள் அந்த ஏவுகணை ஒன்றின் வீச்சில் அவ்வாறே தரமட்டமாகியுள்ள காட்சிகள் காணப்படுகின்றன. அவ்வாறெனின் இஸ்ரேலுடைய படைகள் பயன்படுத்தும் ஏவுகணைகளுடைய சக்தியும் அதனுடைய உக்கிரமும் இதிலிருந்தே நீங்கள் கவனிக்க முடியும். மேலும் காசா பகுதியில் மக்களுக்கு உதவிடும் முகமாக உதவி உருந்து வந்த சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் தலைமை மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் அங்கு பணியாளர்களாக பணியாற்றிய சில செஞ்சிலுவை சங்க உறுப்பினர்கள் பலியாகி உள்ளதாக சமூக வலைத்தளங்கள் மற்றும் சில பலஸ்தீன ஊடகங்களில் காட்சிகளாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனினும் நாம் அந்த செஞ்சிலுவை சங்கம் மீது தாக்குதல் நடத்தவில்லை எனவும் அவ்வாறென அது தொடர்பாக நாங்கள் பரிசீலித்து வருவதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக அந்த பலஸ்தீன அமைப்புகள் தெரிவிக்கின்றன. லெபனான் பகுதியில் இருந்து இஸ்ரேல் பகுதிகளை நோக்கி ட்ரோன் ரக விமானங்கள் மற்றும் பரசூட்டுகள் என்பன பறந்து வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவியல் குவியலாக வரும் இந்த விமானங்கள் மற்றும் பரசூட்டுகளினால் பாரிய விளைவுகள் ஏற்படுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. 4 தொடர்ந்து காசா பகுதிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையிலும் 2 முற்றுமுழுதாக காசா பகுதி மூழ்கியுள்ளது. பட்டினியால் மக்கள் தவித்து வருகின்ற நிலையில் லெபனானிலிருந்து முதன் முதலாக அதிக தொகையிலான இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. லெபனானை தளமாக கொண்டுள்ள ஹிஸ்புல்லா இராணுவ படையினர் தமது வீரம் சிறந்த தாக்குதலை தொடுத்துள்ளதாக அவர்கள் தமது பக்கங்களில் அறிவித்திருக்கின்றனர். காத்திருங்கள், விரைவில் சந்திப்போம்.